வெல்கம்ஸ் டு பிபிஎஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அந்த ஒரு கப் பாசிப்பருப்பை நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. பாசிப்பருப்பு வந்து கலர் மாறாமல் வறுக்கணும். அப்போ தான் வந்து பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் பருப்பு வேகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்குள்ளே 1 கப் சேமியா எடுத்துருக்குறேன். ஒரு பேனில் போட்டு அதை ட்ரையாக வறுத்துக்கலாம். ட்ரையாக தான் வறுக்கணும், நெய் விட தேவையில்லை. நீங்கள் ரோஸ்ட் பண்ண சேமியாவாக இருந்தால் வறுக்க தேவையில்லை. நான் வந்து ரோஸ்ட் பண்ணாத சேமியா எடுத்துருக்கேன், அதனால் நான் வந்து வறுக்கிறேன். பார்த்திங்கன்னா சேமியா நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ விசில் நல்லா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டதுக்கப்புறமா சேமியாவை சேர்த்து நல்லா வேக விடலாம். பார்த்திங்கன்னா 1 கப் சேமியா எடுத்துருக்கேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சேமியா எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வேக விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் ஆகும் சேமியா வேகிறதுக்கு. சேமியா வந்து நல்லா வேகட்டும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சேமியா சேர்க்கும் போது. இப்போ வந்து 1 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து வந்து நம்ம கொதிக்கி விடலாம். உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிட்டோம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பாயசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏலக்காவை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம், அது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நாட்டு சக்கரை வந்துட்டு உங்களுக்கு நாட்டு சக்கரை டேஸ்ட்டு பிடிக்கலாம், நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்கி விட்டால் போதும். இப்போ ரொம்பவே டேஸ்டியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 கப் வந்து துருவின தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சீக்கிரம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேருங்க. நம்ம தேங்காவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். இப்போ ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடியாகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க.